நண்பர்கள் அனைவருக்கும் ஆர்ஜிஜியின் வணக்கங்கள். இன்று நாம் ஆறாம் வகுப்பு தமிழ் பகுதியிலிருந்து முக்கிய நூல் நூலாசிரியர் என்ற தலைப்பின் கீழ் பாடப்புத்தகம் முழுவதிலிருந்தும் மூன்று பருவத்திலிருந்தும் முக்கிய நூல்களையும் நூலாசிரியர் பார்க்க போகிறோம். அதற்கு முன் இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அருகில் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணீங்கன்னா உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் கிடைக்கும். இதுநாள் வரை பல்வேறு துறைகளுக்கு பல்வேறு தேர்வுகளை எழுதி வந்த டிஎன்பிசி படிக்கும் மாணவ செல்வங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு சட்டசபையில் முதலமைச்சரால் கொண்டு வரப்பட்டுள்ளது. அதன்படி இனி வரும் காலங்களில் அனைத்து துறைகளிலும் உள்ள பதவிகள் டிஎன்பிசி மூலமே தேர்வு நடைபெறும் என்பது ஒரு மகத்தான செய்தி. இதனால் போக்குவரத்துத்துறை, மின்சார வாரியம் மற்றும் இதர இந்த ஆவின் துறை போன்ற துறைகளில் தனித்தனியாக தேர்வு நடத்தாமல் ஒரே தேர்வில் வரும்போது அதிக எண்ணிக்கையில் பணியிடங்கள் காட்டப்படும். அதில் எளிமையாக நம் வெற்றி பெறுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. எனவே அயராது முயற்சி செய்து இந்த ஆண்டு வெற்றி நமதே என்ற நினைவுடன் பயில்வோம். பாருங்கள், முதலாவது பெருஞ்சித்திரம், கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய குத்து, நூறாசிரி ஆகிய நூல்களை இயற்றியது பெருஞ்சித்திரனார். அடுத்து பாரதியார், பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, இதெல்லாம் எழுதினது பாரதியார். பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு இவற்றை எழுதியவர் பாரதியார். கிழவனும் கடலும் என்ற கதையின் ஆசிரியர் எர்னஸ்ட் ஹெமிங்வே. கிழவனும் கடலும் என்ற கதையின் ஆசிரியர் எர்னஸ்ட் ஹெமிங்வே. அடுத்து ஔவையார், கொற்றை வேந்தன், நல்வழி, மூதுரு. ஔவையாரோட கொன்றை வேந்தன், நல்வழி, மூதுரு இதெல்லாம் ஔவையாரால் எழுதப்பட்டது. ஆசாரக்கோவை பெருவாயின் முள்ளியார் என்பவரால் எழுதப்பட்டது. ஆச்சாரக்கோவை பெருவாயின் உள்ளியார் என்பவரால் எழுதப்பட்டது. அடுத்து முடியரசன், பூங்கொடி, வீரகாவியம், காவிய பாவி, புதியதொரு விதி செய்வோம் ஆகிய நூல்கள் எழுதினது முடியரசன். பூங்கொடி, வீரகாவியம், காவிய பாவி, புதியதொரு விதி செய்வோம் ஆகிய கவிதை நூல்கள் எழுதினது முடியரசன். அடுத்து தாரா பாரதி, புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள். தாராபாரதியோட புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள் ஆகியவற்றை எழுதியவர் தாரா பாரதி. அடுத்து எஸ் ராமகிருஷ்ணன், உபபாண்டவம், கதா விலாசம், தேசாந்திரி, கால்முளைத்த கதைகள் இதெல்லாம் எழுதுறது எஸ் ராமகிருஷ்ணன். உப பாண்டவம், கதா விலாசம், தேசாந்திரி, கால்முளைத்த கதைகள் இவற்றை எழுதியவர் எஸ் ராமகிருஷ்ணன். ஆசிய ஜோதி என்பதை எழுதியது கவிமணி. ஆசிய ஜோதி என்பதை எழுதியவர் கவிமணி. நண்பர்களே, இன்று நாம் டிஎன்பிசி எக்ஸாம் 2020 ஆறாம் வகுப்பு தமிழ் முக்கிய நூல்களும் நூலாசிரியரும் பார்த்தோம். இது ஆறாம் வகுப்பில் மட்டும் உள்ளது. நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறோம்.